ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சேரன் பாண்டியன். நான் 1310 திருக்குறளை ஓவிய வடிவிலும் கவிதை நடையில பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா, கற்சிலைக்குள் கடவுளை காணலாமா அப்படின்ற தலைப்பின் வாயிலாக திருக்குறளை மறைஞ்சிருக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவிய வடிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க குடிக்கலாம் போகலாம். இந்த உலகத்தில் மனிதர்கள் கடவுளை உருவமாக உருவாக்கி வழிபடுவது சரிதானா என்றால், அனைத்தையும் உருவாக்கியவர் கடவுள் என்று எண்ணுபவர்கள் அந்த கடவுளை எந்த காலத்திலும் தன்னால் உருவாக்க முடியாது என்பதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி தான் உருவாக்கியவை எல்லாம் எப்படி கடவுளாக இருக்க முடியும் என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் உடல் உருவம் என்பது எல்லோருக்கும் ஒரு எல்லைக்கு உட்பட்டது. அது ஐம்புலன்களுக்கு அடக்கி ஒடுக்கப்பட்டு ஐம்பூதங்களுக்கு கட்டுப்பட்டு காலத்தால் தோன்றி மறையக்கூடியது. அப்படி இருக்கையில் கடவுள் முற்றுமுணர்ந்து அனைத்தையும் கடந்து எதிலும் கட்டுப்படாது எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துபவராக இருக்கின்றார் என்பதை உணர்ந்தவர்கள் ஒரு உருவத்தை உருவாக்கத்தான் உலகில் உருவானவர் தேவை என்பதை மறந்து கடவுள் உலகில் உருவானவர் என்று நினைத்தால் அந்த கடவுளை உருவாக்கியவர் யார் என்ற கேள்விக்கு பதிலை கூற முடியுமா என்று சிந்தித்து பாருங்கள். உருவ வழிபாடு என்பது கடவுளை உணர்த்துவதற்காக உருவானதை தவிர கடவுளை உருவாக்க உருவானது அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கடவுளை நினைத்த வடிவத்தில் வடிவமைத்து அவரை போற்றி மதிப்பதாக கும்பிட்டு காகிதத்தில் வரைந்து கண்ட இடத்தில் கசக்கி எறிவது, கல்லில் வடித்து மண்ணில் பிடித்து காலில் போட்டு மிதிப்பதும் நியாயம்தானா என்று சொல்லுங்கள். இதுதான் உருவ வழிபாட்டில் கடவுளுக்கு கொடுக்கப்படும் மதிப்பா என்று எண்ணிப்பாருங்கள். இவ்வாறு காணாத கடவுளுக்கும் ஜாதி மத வேறுபாட்டை உருவாக்கி அவருக்கும் ஆண் பெண் பாலின பாகுபாட்டை கற்பிப்பதுதான் உருவ வழிபாட்டின் சிறப்பு என்றார். அத்தகைய கடவுள் உண்மையில் அனைத்தையும் கடந்து பற்றற்று நிற்கும் கடவுள்தானா என்று எண்ணிப்பாருங்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ வகையான உயிரினங்கள் உன்னை உணவு இன்றி இருக்க இடமின்றி தவிக்கும் போது, நீ எனக்கு ஆடை ஆபரண அலங்காரம் செய்து பொன்னையும் பொருளையும் எனக்கு காணிக்கையிட்டு நறுமணம் வீசும் வண்ண மலர்களை மாலையாக தொடுத்து சப்த சுரங்களை கொண்டு சங்கீதம் படித்து அறுசுவை பண்டத்தை படைகளாக்கி எனக்கு கொடுத்து ஆட்டம் பாட்டம் என்று கொண்டாட்டமாக பிற உயிர்களை பலி கொடுத்து நீ என்னை வணங்கினால்தான் உனக்கு பிணியும் மூப்பும் இல்லாத உடலையும் மரணம் நேராத வாழ்வையும் கொடுப்பேன் என்று கடவுள் எப்போது சொன்னார் என்று எண்ணிப்பாருங்க. அதனால் கடவுளையும் தெய்வத்தையும் சேர்த்து குழப்பிக் கொள்ளாதீர்கள். உண்மையில் தெய்வங்களான நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயமாகிய ஐம்பூதங்கள் தன்னிடம் இருப்பதெல்லாம் உலக உயிர்களுக்கு கொடுத்து வாழ வைப்பது, அவ்வாறு தான் கொடுத்ததை திரும்ப எடுத்து வாழ்வை கெடுப்பதுமாக உள்ள போது காணாத காற்றுக்கும் கடக்க முடியாத ஆகாயத்திற்கும் மனித சாயலை தவித்து வேறு உருவத்தை யாராவது சிலையாக வடிக்க முடியுமா? அப்படியே காற்றையும் ஆகாயத்தையும் சிலையாக வடிக்க முடியும் என்றால் அது எல்லோருக்கும் ஏற்புடையதாக இருக்குமா என்று சற்று சிந்தித்து பாருங்கள். ஓடும் நீரையும் ஒளிரும் நெருப்பையும் தாங்கும் நிலத்தையும் வைத்து அவற்றை தெய்வமாக வணங்கும் மனிதர்கள் நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயமாகிய பூதத்திற்கு கட்டுப்படாது. நமது 5 புலன்களான கண், காது, மூக்கு, வாய், மெய் ஆகியவற்றுக்கு அகப்படாது. எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி எதிலும் அடங்கி அடக்கப்படாத கடவுள் எப்படி நம் முன்னோர்கள் உருவகப்படுத்தினார்கள் என்று எண்ணி பாருங்கள். இவ்வாறு உருவ வழிபாட்டில் கடவுள் எப்படி இருக்கின்றார் என்று உற்று உணர்ந்து பார்த்தார். மனிதன் கல்லை ஒளி கொண்டு செதுக்கி மண்ணை காலில் போட்டு பிதுக்கி பொன்னையும் பொருளையும் தீயில் போட்டு உருக்கி கடவுளை நிறைகுறை உள்ள சிலையாக வடித்தார். அதற்கு சிலையான கடவுள் ஒளி கொடுத்த வலிக்கு கலங்குவதும் இல்லை, உருக்கி உரு கொடுத்த நெருப்புக்கு நெகிழ்வதும் இல்லை. அதுபோல் மனிதன் பாலையும் தேனையும் எடுத்து அதில் வாசனை திரவியங்களை இணைத்து குளிர்ந்த நீரால் சிலையான கடவுளை குளிக்க வைத்தாலும் சிலையின் களங்கத்தையும் கரைகளையும் துடைத்தெடுத்தாலும் சிலையான கடவுள் அதன் சிறப்பை ஏற்று அசுத்தத்தை வெறுப்பதும் இல்லை, சுத்தத்தை ஏற்பதும் இல்லை. மனிதன் வடித்த சிலையான கடவுளின் திறந்த மேனியை மூடுவதற்கு வண்ண பட்டாடை உடுத்தி அவரை அழகுமிகு செல்வந்தராக காட்டுவதற்கு பொன்பொருள் ரத்தினத்தை ஆபரணமாக்கி கடவுளுக்கு அலங்காரம் செய்தால் சிலையான கடவுள் தன்னை நிர்வாணமாக உணர்ந்ததும் இல்லை, தன்னை ஏழை பணக்காரன் என்று ஏற்றத்தாழ்வை அனுபவித்ததும் இல்லை. அதுபோல் மனிதன் சிலையான கடவுளுக்கு நறுமணம் கொண்ட வண்ண மலர் மாலைகளை சூட்டி அறுசுவை உணவை படைகளாக்கி வண்ண விளக்குகளை கையில் ஏந்தி சப்த சுரங்களில் சங்கீதம் பாடி ஆட்டம் ஆடி ஆராதனை செய்தால் அதற்கு சிலையான கடவுள் சிரிப்பதும் இல்லை, மெய் சிலிர்ப்பதும் இல்லை. இவ்வாறு சிலையான கடவுள் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் ஆகிய எத்தன்மைக்கும் கட்டுப்படாது பற்றற்றவராக எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி அழிவில்லாது நிலைத்து நிற்கின்றார் என்பதையே உருவ வழிபாடு உலகுக்கு உணர்த்துகின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இவ்வாறு பற்றற்ற கடவுளை உலகத்தார் உணர வேண்டும் என்றால் அதை உருவ வழிபாடே உனக்கும் எனக்கும் உணர்த்துகின்றது என்பதை உரக்கச் சொல்லுங்கள். எனவே மனிதர்களே, உலகமெங்கும் இருக்கும் கோவில்களுக்குள் சென்று பாருங்கள். சிலையான கடவுள் பிறப்பும் இறப்பும் மற்றவராக, இளமையும் முதுமையும் இல்லாதவராக இருக்கின்றார் என்று புரிந்து கொள்ளுங்கள்.
அந்த சிலையான கடவுள்தான் நிலையான கடவுள் என்பவர். எதன் மீதும் எவற்றின் மீதும் விருப்பு வெறுப்பு அற்றவர் என்பதை உலகத்தாருக்கு உணர்த்துகின்றது என்பதை உணர்ந்து பாருங்கள். இதை உணர்ந்து கொண்டாலே கற்சிலைக்குள் கடவுளை நம் முன்னோர்கள் எப்படி கண்டார்கள் என்பது புரிந்துவிடும். தற்போது மனிதர்கள் எப்படி கடவுளை தேடுகின்றார்கள் என்பதும் தெரிந்துவிடும். அதற்காகத்தான் திருவள்ளுவர் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இலை என்றும், பற்றுக பற்றற்றான் பற்றினை எப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்றும் சொல்லுகின்றான். எனவே கடவுளை பற்றற்றவராக பாருங்கள். அந்த பற்றில்லாத கடவுளை பற்றுவதே பற்றுகளை விடுவதற்குத்தான் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்றும் நிலையாமை காணப்படும். எனவே உருவ வழிபாடு என்பது எப்போது அறியாமையாக தெரிகின்றது என்றால், பாடும் பாட்டுக்கு சிலையானது ஆடுகின்றது என்று நம்புவது, படைத்த அறுசுவை பண்டத்தை சிலையானது உண்டு மகிழ்ந்தது என்று நினைக்கும் போதுதான் அது மூட நம்பிக்கையாக தெரிகின்றது. எதை படைத்தாலும் எதை கொடுத்தாலும் கடவுளின் சிலையானது கண் திறந்து பார்க்காது, அதையெல்லாம் ஒருபோதும் ஏற்காது என்பதை எப்போது மனிதர்கள் உணர்கின்றார்கள், அப்போதே உருவ வழிபாடு என்பது கடவுளை பற்றற்றவராக காட்டுகின்றது. அதுவே அறிவுபூர்வமாக அனைவராலும் ஏற்கும்படியாகவும் தெரிகின்றது. எனவே அறுசுவை உணவு என்பது கடவுளுக்கு தேவையற்றது. அதை சுவைக்கும் நாவை கொண்டு பல உயிர்கள் பசியோடும் தாகத்தோடும் காத்து கிடக்கும் போது அவற்றுக்கான உணவை பாழாக்குவது பாவமானது. அதுபோல் கடவுளுக்கு ஆடை ஆபரண அலங்காரமும் அவசியமற்றது. ஏனென்றால் உலகில் எத்தனையோ உயிரினங்கள் குளிரினும் கோடையிலும் உருகி உறையும் போது அவற்றின் ஆடையான தோலையும் மயிரையும் உரிப்பதும் பிரிப்பதும் கருணையற்றதாகும். இவ்வாறு கடவுளுக்கு பாலும் தேனும் பிறவற்றின் ஊனும் உதிரமும் அவசியமற்றது என்று தெரியாமல், தாய்ப்பசிவிடம் இருந்து அதன் பாலை கன்றுக்கு கொடுக்காமல் கறப்பதும், மலர்களில் இருந்து ஈக்கள் சேகரித்த தேனை அவற்றை அடித்து எடுப்பதும், கடவுளுக்கு பலி கொடுக்க பிற உயிர்களின் ஊனையும் உதிரத்தையும் பிரிப்பது என்பது உண்மையிலேயே உடல் கொண்ட உயிர்களுக்கு வலியையும் வேதனையையும் கொடுப்பதா? அதை எப்படி கடவுள் ஏற்பார் என்று புரிந்து கொள்ளுங்கள். எனவே மனிதர்களே, ஆலயங்களுக்கு செல்லுங்கள். அதில் கடவுளை பற்றற்றவராகவே காணுங்கள். அந்த ஆலயமாக நமது அங்கத்தை மாற்றி அதில் பற்றற்ற கடவுளை போற்று. பிறவி பெருங்கடலை கடக்க அதற்கான படகையும் பாதையும் தேடி பயணத்தை தொடருங்கள். ஏனென்றால் பிறவி பெருங்கடலை கடக்க பற்றற்ற கடவுளை பற்றுவதை தவிர வேறு வழியேதும் இல்லை என்று உணர்ந்து கொள்ளுங்கள். அவரே நமக்கு படகும் பாதையும் காட்டுபவராக இருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்காகத்தான் திருவள்ளுவர் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று சொல்லுகின்றார். மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.